సద్గురు జ్ఞానానందమూర్తి కీ జయ్. రాధేకృష్ణ. సంత్ తుకారామின் அபங்கங்கள் மிகவும் இனிமையானவை. ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் கூடி அவர் நடத்திய ராமசங்கீர்த்தன நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டனர். தேகு, பூனா, பண்டரி போகும் வழியில் உள்ள ஊர்களில் எங்கும் துக்காராமின் பாடல்களே பாடப்பட்டன. வீட்டில் வேலை செய்யும் படிப்பறிவில்லாத பெண்கள் கூட அபங்கங்களை பாடி மகிழ்ந்தனர். கண்டத்திற்கு பகவன் நாமாக்களே ஆபரணம், கழுத்தில் விலை உயர்ந்த மாலைகள் ஹாரங்கள் தேவையில்லை என்று துக்காராம் பாடியுள்ளார். கண்டி தரிலா கிருஷ்ணமணி அவகா ஜனி பிரகாஷ. விட்டலன் நினைவுடன் எங்கும் பரமாத்மாவை தரிசித்த துக்காராம் பரமானந்தத்தில் மூழ்கியிருக்கிறேன் என்று பாடி அவன் அருளை பெறுவேன் என்கிறார். ஆஜி ஆனந்தூரே ஏகி பரமானந்தூரே விட்டோபாச்சி வேடி ஆஹா ஆனந்தூ சதா காவோ நாச்சோ லாகும் டாடி ரஞ்சமும் கோவிந்தா. கோவிந்தனுடன் ஆடி பாடுவதுதான் நித்திய தீபாவளி என்று பலவாறாக நாம மகிமையை தெரிவித்துள்ளார். அதே ஊரில் வேதசாஸ்திர பண்டிதராக பிரபலமான ராமேஸ்வர் பட் என்ற அந்தனர் துகாராமின் பரம எதிரியானார். துகாராம் தான் எழுதிய பாடல்களிலிருந்து கருத்துக்களையும் பதங்களையும் திருடினார் என்று குற்றம் சாட்டினார். மற்ற பாடல்களில் வேத தர்ம விரோதமான விஷயங்களை ஜனங்களிடையே பரப்பி வருகிறார் என்றும் சொன்னார். யாரும் அவர் அபங்கங்களை பாடக்கூடாது என்றும் அறிவித்தார். அவரது அபங்கங்களை மூட்டையாக கட்டி இந்திராயணி நதியில் போட வேண்டும் என்று தனது சீடர்களுக்கு கட்டளையும் பிறப்பித்தார். இதை கேட்ட துக்காராம் அதிர்ச்சி அடைந்து, நான் ராமேஸ்வர் பட்டுக்கு போட்டியா? அவரெங்கே, நான் எங்கே? விட்டலன் ஆணைப்படி நான் பாடுகிறேன், எனக்கு இதில் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ராமேஸ்வர் ஆணைப்படி நதியில் பாடல்களை மூழ்க விட்டாலும் கவலை இல்லை என்று அமைதியாக இருந்தார். நதிக்கரையில் மனைவி, குழந்தைகள் மற்றும் நண்பர்கள், பக்தர்கள் ஏராளமான பேர் கூடினார்கள். பாடல்கள் நதியில் வீசி எறியப்பட்டன. அதை பார்த்த துகா தியானத்தில் உட்கார்ந்தார். அன்ன ஆகாரம் கிடையாது, தூங்கவும் இல்லை. விட்டலா விட்டலா ஜெய ஜெய விட்டலா என்ற நாமமே ஒலித்தது. 13ஆம் நாள் இறைவன் அற்புதத்தை நிகழ்த்தினார். பாடல்கள் எழுதப்பட்ட ஏடுகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து புது பொலிவுடன் நதியில் தண்ணீரின் மேற்பரப்பில் காட்சியளித்தன. பாண்டுரங்க ஹரி ஜெய ஜெய விட்டலா என்ற கோஷம் வானை பிளந்தது. மெல்ல அவை துகா நின்ற இடத்தின் அருகில் மிதந்து வந்தன. பத்திரமாக கையில் எடுத்து கண்களில் ஒத்தி கொண்டார். என் விட்டலன் என்னை கைவிடவில்லை, பக்தவத்சலனவன், தீனதயாளன், கிருபா சிந்து என்று கொண்டாடி எனக்கு ஒரு வரம் தருவாய், உன்னையே கண்களால் தரிசித்து மகிழ்வேன். அழகான சுந்தர ரூபம் உன்னுடைய ரூபம், சுந்தரத்தே தியான உபே விட்டேவரி கர கதாவரி டேவூனியா என்று சொன்னவர் துகாமணே மாஜே ஹேச்சி சர்வசுக பாகீன ஸ்ரீமுக ஆவடீன. இதை சற்றும் எதிர்பார்க்காத ராமேஸ்வரவர் தோல்வி அடைந்தது போல நடித்தார். உள்ளூர மறுபடியும் துகாவை எப்படி வெல்வது என்றே சிந்திக்கலானார். மேலும் துகாராம் சரித்திரத்தை நாளையும் தொடர்வோம். போலா புண்டரீக வரதா ஹரிவிட்டல்.